கைஸ் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா காடு ஃப்ரை தான் பண்ண போறோம். வாங்க பண்ணிரலாம். பில்ட் அப் பண்றனோ பீலா வரனோ அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா காடையே கடையில இருந்து வாங்கிட்டு வந்தோம். இனி வந்து அதை நம்ம எப்பவும் போல மஞ்சள் பொடி யூஸ் பண்ணி சுத்தமா கிளீன் பண்ணிட்டு நம்ம மேரினேட் பண்ணலாம். வாங்க. பாத்தீங்கன்னா ரன்னிங் வாட்டர்ல விட்டு நல்லா கழுவிடுறோம். இது வந்து ஒரு டிஃபரண்டான மேரினேஷன். தண்ணிக்குள்ளேயே வச்சு பண்ண போறோம். எல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து மிளகாய் பொடி போட்டுக்கிறோம். 2 ஸ்பூனுங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மிளகாய் சேர்ந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கிறோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கொரியாண்டர் பவுடர், கொத்துமல்லி பொடி. அடுத்து வந்து கரம் மசாலா. அடுத்தது பாத்தீங்கன்னா மிளகு தூள், பெப்பர் பவுடர். எங்க ஓடுற, இங்கவா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உப்பு. உப்பு 1 ஸ்பூன் எடுத்துக்கிறோம். தேவையான அளவு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஆகாவளித்தனெல்லாம் பண்ணாதீங்க. தண்ணியில அடிச்சு போய் தண்ணி போயிருச்சு. டோன்ட் ட்ரை திஸ் அட் ஹோம். இப்படி ஒரு நல்லவங்கிட்ட வந்து மாட்டிருக்கமே. அடுத்தது பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது. அடுத்தது கார்ன்ஃபிளவர் மாவு. ஆட் பண்ணிக்கிறேங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லெமன் கொஞ்சம் புளிஞ்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் மேரினேஷனுக்கான மசாலா தயார். இப்போ வந்து காடை வந்து மேரினேட் பண்ண போறேங்க. மேரினேட் பண்ணும்போது உங்களுக்கு போர் அடிக்க கூடாதுங்கிறதுக்காக நான் ஒரு பாடல் பாட போகிறேன். என்னன்னா மச்சாங்காடை கொண்டு வந்தியா, காடகறி கொண்டு வந்தியா. இந்த பாடலும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆஹா, இவன் மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா, இல்ல போர் அடிக்குதுன்னு டைம் பாசிங் பண்றானா? காடைய போட்டுனால தேவையாச்சுங்க. இது ரொம்ப சிம்பிள், ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால ஈஸியா மேரினேட் பண்ணிடலாம். 1 மணி நேரமா தண்ணிக்குள்ள மேரினேட் ஆயிட்டு இருக்கு. நாம இதை எடுத்துட்டு போயிட்டு இப்போ ஃப்ரை பண்ணிடலாம். வாங்க. இப்போ வந்து 1 லிட்டர் ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து காடு எடுத்து பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டுருங்க. நல்லா பொரியணும். நம்ம வந்து காடையை கட் பண்ணி கிளீன் பண்ணி எல்லாம் மேரினேட்லாம் பண்ணி முடிச்சு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா சாயந்தரம் ஆயிடுச்சு. ஸோ செம்ம வெறியா இருக்கேன். வாங்க காடை ஒரு புடி பிடிக்கலாம். பங்கப்பிரி பங்கப்பிரி மணி ஆகி போச்சு. பங்கப்பிரி வா காடை.
என் மச்சான் வாங்கிட்டு வந்த காடை வேற லெவல் இருக்குங்க. மிச்சத்தையும் சாப்பிட்டுருவோம், அது அங்கே போகுது பாருங்க. இங்க வா. முடியா முடியா முடியாது, நீ கல்லாட்டாடுங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். நான் சாப்பிட்டேன் எல்லா கொட்டி அழிங்க, நான் முதல்ல இருந்து சாப்பிட்றேன். காடை வந்து செம டேஸ்டா இருந்துச்சு. நீங்களும் வந்து இந்த மாதிரி காடையை சுவையா செஞ்சு சாப்பிடணும்னா இந்த வீடியோ ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணிட்டு எப்படி இருக்கு அப்படிங்கறது வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி ஸ்ட்ரீட் லைட் சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்தி விட்டுருங்க.